கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்துச் செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த நிகழ்ச்சி வேளையிலே தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு வழங்கப்படுகிற தேவ சத்தியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இந்த பயணத்திலே நீங்கள் என்னோடு வந்து கொண்டிருங்கள். தேவ ஆவியானவரோடு நாம் பயணம் செய்வோம். நமக்கு புதிய காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இதை குறித்த உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கூட எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதாமிற்கும் ஏவாளருக்கும் இரண்டு பிள்ளைகள் பிறந்த சம்பவத்தை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த இரண்டு பிள்ளைகளுடைய பெயர் காயின் ஆபேல். இரண்டு பிள்ளைகளும் பக்தி உள்ளவர்கள். ஆனால் அந்த இரண்டு பிள்ளைகளுடைய பக்தியிலே சில வித்தியாசங்கள் இருந்தது. காயினுடைய பக்தி கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு பக்தியாக இருந்தது. ஆபேலுடைய பக்தி ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருந்தது. காயின் தன்னுடைய சகோதரனை குறித்த கசப்பையும் வெறுப்பையும் கோபத்தையும் மனதில் வைத்து கொண்டே கடவுளுக்காக காணிக்கைகளை கொண்டு வந்த பொழுது அந்த காணிக்கையில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவின வேளையிலே இந்த காயின் இதை கவனிக்கிறான். என்னுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டு விட்டாரே என்று சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்தில் எரிச்சல் அடைகிறான். ஆதியாகமும் 4:5 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவனுடைய முக நாடி வேறுபடுகின்றது. கோபம் அடைகிறான், எரிச்சல் அடைகிறான். எனக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் இவனுக்கு கிடைத்து விட்டதே, எனக்கு கிடைக்காத ஒரு மரியாதை இவனுக்கு கிடைத்து விட்டதே, தேவன் என்னை அங்கீகரிக்காமல் இவனை அங்கீகரித்து விட்டார் என்று அவன் இருதயத்திற்குள் பொறாமையினால் நிறைகிறான். அதனுடைய விளைவாக என்ன நடைபெறுகிறது என்றால் அந்த பொறாமை அவனை ஒரு தீய செயலை செய்ய தூண்டுகிறது. அந்த பொறாமை வேகத்தை அந்த எரிச்சலை தணித்து கொள்வதற்காக தன்னுடைய சகோதரனை அவன் கொலை செய்கிற நிலைமைக்கு சென்று விடுகிறான். ஆக பொறாமை ஒரு கொலைவாதகனாக அவனை மாற்றுகின்றது. மன எரிச்சல் அவனை ஒரு பெரிய கொடிய செயலை செய்ய தூண்டுகிறது. இதனுடைய விளைவாக அவன் தேவனாலே சபிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாறி நிலைவரம் இல்லாமல் அலைந்து திரிகின்ற ஒரு நிலைமைக்கு வந்து சேருகிறான். தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய சகோதரனை குறித்து எழும்பின ஒரு பொறாமை உணர்வை அவன் அடக்காத காரணத்தினாலே, அதை விலக்காத காரணத்தினாலே அந்த பொறாமையினுடைய வேகத்திற்கு இசைந்து சென்று சகோதரனை கொலை செய்து அதனுடைய விளைவாக தேவ கோபத்தை சம்பாதித்து இப்பொழுது சபிக்கப்பட்ட ஒரு நிலைமை அடைந்து அவன் அலைந்து திரிகிற ஒரு மனிதனாக மாறினான். இந்த பகுதியின் மூலமாக நமக்கு கிடைக்கிற எச்சரிப்பு என்ன? நம்முடைய இருதயத்திலே இருக்கக்கூடாத ஒரு சுபாவம் என்னவென்றால் பொறாமை உணர்வு. பொறாமை உணர்வை நம்முடைய இருதயத்தில் வைத்து கொண்டிருந்தோம் என்றால் அது எந்த நேரத்தில் எந்த விளைவுகளை உருவாக்கும் என்று சொல்ல முடியாது. காயினுடைய இருதயத்தில் பொறாமை உணர்வு பெருகின பொழுது தன் சகோதரனுடைய உயர்வு, தன் சகோதரனுக்கு கிடைத்த அங்கீகாரம் அவனுக்குள்ளே ஒரு எரிச்சலை உண்டு பண்ணின பொழுது அவன் ஒரு கொடிய மனிதனாக மாறினான். அந்த பொறாமையை அவனை கொலை செய்ய தூண்டினது. பாருங்கள், நம்மில் அநேகருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் நம்மிடத்தில் அந்த பொறாமை இருக்கிறதை கண்டுகொள்ள முடியும். காரணம் என்னவென்றால் பொறாமை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இருக்க முடியாது. சொல்லுவார்கள், எனக்கு யாரை குறித்தும் பொறாமை கிடையாது, யார் எப்படி வாழ்ந்து உயர்ந்திருந்தால் என்ன, எனக்கு கவலையே கிடையாது, நான் யாரை குறித்தும் பொறாமைப்படுறதில்லை, அவ்விதமாக சொல்லுவார்கள். ஆனால் இருதயத்தில் பொறாமை இருக்கும். நம்முடைய பிள்ளை
ஒரு செகண்ட் ரேங்கோ தேர்ட் ரேங்கோ வாங்கல, பக்கத்து விட்டு பிள்ளை வாங்கியிருக்கு, என் பையன் வாங்குறதை விட அவன் பையன் அதிகமாக மார்க் வாங்கியிருக்கிறானே, என் பொண்ணுக்கு அமைந்த மாப்பிள்ளை விட என் பக்கத்தில் இருக்கிறவனுடைய வீட்டில் அவன் மகளுக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை அமைந்திருக்கு, என் வீட்டை விட அவன் நல்ல வீடை வைத்திருக்கிறானே, என்னை விட சபையில் அவனுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கிறது, என்னை விட அவன் ரொம்ப படிச்சிருக்கிறானே, என்னை விட அவன் முகத்தில் ரொம்ப நல்ல தோற்ற உடையவனாக இருக்கிறானே, இப்படியாக சிந்தித்து மனிதர்கள் பொறாமை உணர்வினால் பாதிக்கப்படுகிறார்கள். பொறாமை என்பது ஒரு இயற்கை சுபாவம், மனிதனுடைய இருதயத்தில் இருக்கின்ற ஒரு தவறான சுபாவம் பொறாமை உணர்வு. சில நேரங்களிலே இந்த பொறாமை உணர்வுகள் ஒரு நல்ல உணர்வாக, நல்ல ஒரு உணர்வு போல கூட செயல்படுவது உண்டு. பாருங்கள், ஒருவர் உயர்ந்து இருக்கிறார் என்றால் அவரை போட்டு நாம் உயர்வது உயர விரும்பல ஆசைப்படுவது தவறில்லை, ஆனால் அவர் உயர்ந்து விட்டாரே என்று எண்ணி அதை குறித்தே வேதனை அடைந்து கொண்டிருக்கிறோமே, அதுதான் நம்மை நாசமாக்கிறது. அவரை போல் நாம் உயர வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு அதற்கென்று சரியான வழிகளை பின்பற்றி போவோம் என்றால் கர்த்தரும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆக இந்த பொறாமை உணர்வு ஒரு தீய சக்தி, இது ஒவ்வொருடைய இதயத்திலும் இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், பொறாமை இல்லாத மனிதர்கள் யார் கண்டுபிடிப்பது மிக கடினம். பக்தி இல்லாதவர்கள் தான் பொறாமையாக இருக்கிறார் என்றால் பக்தி உள்ளவர்கள் அதை விட அதிக பொறாமையாக இருக்கிறார். ஆலயங்களுக்கு சென்று ஒருவர் ஒரு பாடல் பாடினால் போதும் இன்னொருவருக்கு பொறாமை வந்து விடுகிறது. ஒருவர் ஏதாகிலும் ஆலய சம்பந்தமான வேலையில் முன்னணியில் என்று சென்று செய்தால் போதும் இன்னொருவருக்கு பொறாமை வந்து விடுகிறது. ஊழியர்களுக்கு மத்தியிலே பொறாமைகள், சபை தலைவர்களுக்கு மத்தியிலே பொறாமைகள், மிஷினரி ஸ்தாபன தலைவர்களுக்கு மத்தியிலே பொறாமைகள். என்னுடைய ஸ்தாபனத்தை விட அவருடைய ஸ்தாபனம் பெரிதாக இருக்கிறதே, அந்த பொறாமை. என்னுடைய சபை விட அவன் பெரிய சபை வைத்திருக்கிறானே, பொறாமை. ஆக பொறாமைகளினாலே பக்தியுள்ள மக்களும் மிகவும் பரிதாபமான நிலைமையிலே சென்று கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் தேவன் விரும்பாத ஒரு சுபாவம் பொறாமை. ஏனென்றால் இந்த பொறாமை நம்மை கொடிய செயல்களை செய்ய தூண்டிவிடும். பாருங்கள், காயினுடைய இருதயத்திலிருந்து அந்த பொறாமை அவனை கொலை செய்ய தூண்டிவிட்டது. பாருங்கள், நம்மில் அநேகர் இந்த அளவுக்கு செல்லுவதே இல்லை, நாம் யாரையும் கொலை செய்வதில்லை, ஆனால் கொலை செய்யாமல் இருந்தால் கூட இந்த பொறாமை உணர்வு இருதயத்தில் இருக்கிறது. பாருங்கள், அது ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை நாசமாக்கி கொண்டிருக்கோம். ஏனென்றால் பொறாமையுடைய ஒரு இருதயம் ஒரு வெடிகுண்டு போன்றது, வெடி மருந்து நிரப்பப்பட்ட ஒரு குண்டு வெடிக்கப்படாமலே இருந்து கொண்டிருக்கலாம், அது இன்னும் வெடிக்கலை, எந்த தீங்கு செய்யலை, ஆனால் எந்த நேரம் அது வெடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சிறு அழுத்தம் கிடைத்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் நெருப்பு பக்கத்தில் வந்து விட்டதுன்னு பாருங்கள், வெடித்து சிதறிவிடும். இன்றைக்கு நம்மில் அநேகருடைய இருதயம் இதுவரை வெடிக்கப்படாத ஒரு வெடிகுண்டு போல் இருக்கிறது. எப்பொழுது வெடிக்கும் என்று சொல்ல முடியாது, வெடி மருந்துகள் நிரப்பப்பட்ட ஒரு குண்டு போல் இருக்கிறது, வெடிக்கவில்லை ஆனால் வெடித்து விடத்தக்க ஒரு அபாய நிலைமையில் இருக்கிறோம். எனவே இதனை நாம் முதலாவதே கண்டறிந்து பொறாமை நீக்க வேண்டும். ஒரு ஊரில் இரண்டு பக்தர்கள் இருந்தார்களாம். இரண்டு பக்தரில் ஒரு பக்தன் இந்த காயின் மாதிரி கொஞ்சம் பொறாமை உள்ள ஒரு பக்தன். இந்த பக்தன் கடவுளிடத்தில் வேண்டுதல் செய்தானாம், கடவுளே எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடு, எனக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடு என்று. கடவுள் அப்படியே கொடுத்தாராம். அவிதமாக அவன் நல்ல வேலையை பெற்று சம்பளம் வாங்க செல்லுகின்ற பொழுது அவனுடைய பக்கத்து வீட்டில் இருந்த இன்னொரு பக்தன் அவனுக்கும் நல்ல வேலை கிடைத்து இவனை விட அதிகமாக சம்பளம் வாங்குறதை பார்த்தானாம். கொஞ்ச நாள் கழித்து இந்த பொறாமை உள்ள பக்தன் கடவுளிடத்திலே ஜெபம் பண்ணினானா, கடவுளே எனக்கு ஒரு நல்ல வீட்டை தாரும் என்று. கடவுளும் அவனுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்தார். ஆனால் என்ன நடந்தது, பக்கத்து வீட்டு பக்தன் இருக்கிறான் அல்லவா, அவனுக்கு கடவுள் அதைவிட நல்ல ஒரு வீட்டை கொடுத்தாராம். கொஞ்ச நாள் கழித்து இந்த பக்தன் எனக்கு ஒரு நிறைய, அதாவது ஒரு நிறைய எனக்கு செல்வம் வேண்டும், அவ்வளவு செல்வம் தாரும் என்று கேட்டானாம். கடவுள் கொடுத்து விட்டார், ஆனால் பக்கத்து வீட்டு பக்தனுக்கு அதை விட அதிகமாக கிடைத்ததாம். ஆக கடவுள் கொடுக்க கொடுக்க இவன் அதை அனுபவிக்காமல் பக்கத்து வீட்டு பக்தனையே பார்த்து பார்த்து பொறாமையிலே வந்து கொண்டிருந்தான். என்னை விட கடவுள் அவனை அதிகமாக ஆசீர்வதிக்கிறாரே, நான் ஒன்று கேட்டால் அவனுக்கு இரண்டாக கொடுக்கிறாரே, எப்பொழுதுமே கடவுள் எனக்கு ஒரு பங்கு என்றால் அவனுக்கு இரண்டு பங்காகவே கொடுத்து கொண்டிருக்கிறார், இவனால் தாங்க முடியலை, என்ன செய்கிறது, இவன் என்னை விட முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறானே, கடவுள் அவனை அதிகமாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறாரே. யோசனை பண்ணனா, சரி இவனுடைய உயர்வை தடுக்கிற ஒரு வழி செய்வோன்னு சொல்லி ஒரு நாள் கடவுளிடத்தில் வந்து கேட்டானா, கடவுளே எனக்கு இரண்டு கால்கள் இருக்கிறது, ஆனால் எத்தனையோ பேருக்கு ஒரு கால் கூட இல்லை, எனக்கு எதற்கு இரண்டு கால்கள், நான் ஒரு காலை வைத்து கொண்டே மேனேஜ் பண்ணிவிடுகிறேன், என் ஒரு காலை எடுத்து விடுவான் கடவுளே அப்படின்னு ப்ரேயர் பண்ணான். உடனே மறுநாள் இவனுக்கு ஒரு கால் உடைஞ்சி போச்சு, அந்த காலால் நடக்கவே முடியாது. ஆனால் நடக்க முடியாத அந்த உடைந்த காலையும் வைத்து கொண்டு என்ன செய்தானா, நம்ம பக்கத்து விட்டு பக்தனுக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறதென்று பார்க்க போனானா, அங்கே பக்கத்து விட்டு பக்தன்
என்ன செய்தான், நல்ல கால்கள் நல்ல கைகள் ஆரோக்கியமாக இருந்து கொண்டு நன்றாக ஆடி பாடி கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருந்தானாம். இவனுக்கு இன்னும் பொறாமை பற்றி இருந்தது. என்ன கடவுளை, இதுவரையிலும் நான் கேட்டதெல்லாவற்றுக்கும் எனக்கு கொடுத்தீர், அதுபோல் இரண்டு மடங்கு அவனுக்கு கொடுத்தீரே, இப்பொழுது எனக்கு ஒரு கால் போயிட்டது, அவனுக்கு ஒன்றுமே போகலையே. அவன் அவிதமாக புலம்பினானா, கடவுள் இதுவரையிலும் இவனுக்கு கொடுத்த ஒன்று ஆசீர்வாதங்கள் இரண்டு மடங்கு அவனுக்கு கொடுத்தார், ஆனால் தீமை அவனுக்கு செய்யவில்லை. இப்படித்தான் அநேகருடைய இருதயங்களும் இருக்கிறது. பொறாமைகள் ஆண்டவர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க விடாமல் பிறரையே பார்த்து பார்த்து இருக்கிற சந்தோஷம் இழக்க செய்து விடுகிறது. பாருங்கள், சவுலை ஆண்டவர் ஒரு பெரிய ராஜஸ்தானத்தில் உட்கார வைத்தார். அற்பமான ஒரு நிலைமையில் இருந்தவன் ஒரு ராஜாவானான். அந்த நன்றி உணர்வோடு அந்த அரியாசனத்திலே அமர்ந்து ஆட்சி செய்திருக்கலாம். ஆனால் கோலியாத் என்ற ஒரு அரக்கனை இந்த தாவீது வீழ்த்தினதன் விளைவாக நாட்டு மக்களெல்லாம் அவனை புகழ்ந்தார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று புகழ்ந்தார்கள். பாடிவிட்டு போகட்டுமே, ஒரு பெரிய செயலைத்தான் அவன் செய்திருக்கிறான், இதில் உனக்கு என்ன நஷ்டம்? ஆனால் சவுல் அதை கேட்ட உடனேயே, எனக்கு 1000 கொடுத்தார்கள், அவனுக்கு 10,000 கொடுத்தார்கள், என் ராஜாவாகி என்னை விட இவனை அல்லவா பெரிதாக எண்ணுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்றிலிருந்து அவன் தாவீதை கைமகாரமாக பார்த்தான், பொறாமையோடு பார்த்தான், வயிற்றெரிச்சலோடு பார்த்தான். அந்த பொறாமை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய இருதயத்தில் வளர்ந்து அவனை மதியீடாக செயல்பட வைத்தது. இந்த தாவீதை வாழவிடக்கூடாது, இவனை உயிரவிடக்கூடாது, எனக்கு முன்பாக இவன் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதை அனுமதிக்க கூடாது என்று சொல்லி அவனை அழிப்பதற்கு தீவிரமானான், துரத்தினான், வேதனைப்படுத்தினான், துன்பப்படுத்தினான். பலவிதமான தவறான வழிகளிலே தாவீதனுடைய வாழ்க்கை நாசமாக்க முற்பட்டான். முடிவு, தாவீது அழியவில்லை. தாவீதுக்கு தற்காலிகமாக துன்பங்கள் ஏற்பட்டது. ஆனால் பொறாமையினுடைய விளைவாக, தவறாக செயல்பட்டதன் விளைவாக ஒரு நாள் இந்த சவுலுடைய வாழ்க்கை பரிதாபமாக மாறினது. அமைதியற்ற மனிதனாக அலைந்தான், நிதானமற்ற மனிதனாக அலைந்தான், தெளிவில்லாத மனிதனாக அலைந்தான், தேவனுடைய உறவை இழந்த மனிதனாக அலைந்தான், வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதவனாக மாறினான். இறுதியிலே மிகப்பெரிய வீரனாக தேசத்திலே கருதப்பட்ட சவுல் தற்கொலை செய்து சாகிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான். காரணம் என்ன? பொறாமை. பொறாமை அவனுடைய இருதயத்திலே ஒரு வெடி மருந்து நிரப்பப்பட்ட குண்டாக இருந்து ஒரு நாள் வெடித்து நாசமாயினது. அருமையானவர்களே, இன்று நம்முடைய இருதயத்தில் பொறாமை இல்லையோ? மற்றவருடைய உயர்வு நமக்கு பொறாமையை தரவில்லையோ? மற்றவருடைய வாழ்வு நமக்கு பொறாமையை தரவில்லையோ? மற்றவர்கள் ஒரு உயர்வை அடைகின்ற பொழுது ஏதாவது ஒரு விதத்திலே அந்த உயர்வை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு உருவாகவில்லையா? இல்லை என்றால் அந்த உறவை அவர்கள் ஒன்றும் அந்த உயர்வை சரியான விதத்தில் பெறவில்லை என்று சொல்லி மற்றவர்கள் மத்தியிலே அவர்களை நாம் தாழ்வாக சிந்திக்க வைக்கவில்லையா? இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்க சொல்கிறார். காயின் ஆபேலுடைய உயர்வை பார்த்தான், பொறாமை கொண்டான், அவனை கொலை செய்தான், ஆனால் அவன் வாழவில்லை. பொறாமை யாரையுமே வாழ வைக்காது, பொறாமை யாருக்குமே ஒரு திருப்தியை கொடுக்காது. பொறாமை தவறான சிலை செய்ய தூண்டும், அவளை அழிக்கும். பொறாமையினுடைய விளைவாக ஆபேல் அலைந்து திரிகிற மனிதனாக மாறினான். ஒரு நிரந்தரமாக ஒரு இடத்துல தங்கி ஒரு சௌரியமான வாழ்க்கையை வாழ முடியவில்லை. அருமையானவர்களே, இந்த பொறாமை நம்மை விட்டு அகல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் பொறாமையை தேவன் விரும்பவில்லை. உயர்வடைய விரும்புவோம், வாழ விரும்புவோம், மற்றவர் வாழ்கிறார்களா, ஆண்டவரே என்னை வாழவையும் என்று ஜெபிப்போம், அது வேறு விஷயம். ஆனால் மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருப்போம் என்றால், நமக்கு வசதியான வாழ்க்கை இருந்தாலும் அந்த வசதியான வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாமல் நாம் நிம்மதியற்றவளாக மாறிவிடுவோம். பொறாமை களையப்பட வேண்டிய முக்கியமான ஒரு சுபாவம். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு, ஆண்டவரே என்னுடைய இதயத்திலும் கூட பொறாமை இருக்கிறது ஆண்டவரே, வெளியே யாருக்கும் தெரியாது, இருக்கிறது ஆண்டவரே, அதை எடுத்து விடும் ஆண்டவரே, அவ்விதமாக ஆண்டவரத்தில் ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, காயினுடைய இருதயத்தினுடைய பொறாமை தவறான ஒரு கொடிய செயலை செய்வதற்கு அவனை தூண்டினது. அவன் தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கினான், சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வந்தான். இன்றைக்கு கூட எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே அவளுடைய இதயத்தின் சமாதானத்தை சந்தோஷத்தை இந்த பொறாமை அழித்து கொண்டிருக்கிறதே. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்ட யாருடைய இருதயத்திலாவது பொறாமை உணர்வுகள் இருக்கிறதென்றால், மற்றவளுடைய வாழ்வை குறித்த உயர்வை குறித்த ஒரு கோப உணர்வும் ஒரு எரிச்சல் உணர்வும் இருக்கிறதென்றால், தெய்வரீர்தாமே இந்த நாளிலும் அவளுடைய இருதயத்தை தொட்டு அந்த பொறாமை உணர்வுகளை நீக்கிவிட வேண்டும்படி செவிக்கிறோம். யாருடைய உயர்வுகளையும் யாருடைய வாழ்க்கை வளங்களையும் பார்த்து பொறாமை அடையாதபடிக்கு தங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக உண்மை நோக்கி ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவர்களை வழிநடத்தும்படி செபிக்கிறோம்.
காயினுடைய பொறாமை அவனை அழித்தது போல ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்ட எந்த ஒருவருடைய இருதயத்திலும் பொறாமை இருந்து அவளை அழித்து விடாதபடி காத்துக்கொள்ளும். சமாதானத்தையும் அமைதியும் சந்தோஷத்தையும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் உடைய மக்களுக்கு நீர் கொடும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் பிதாவே, ஆமே. இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்புடன் வேண்டுகின்றோம். சகோதரர் சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள், பல தலைப்புகளில் புத்தகங்கள், மாத இதழ் மற்றும் பிரசங்க விசிடிகள் உங்களுக்காக ஆயத்தமாக உள்ளன. எங்களுக்கு கடிதம் எழுதினால் இவைகள் தொடர்பான விபரங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தையா முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 6050003, இந்தியா.